Your Honor, விஷ்வா குற்றவாளி இல்லை என்பதுதான் என் வாதம். குற்றம் சாட்டப்பட்ட விஷ்வாவை விசாரிக்கும் போது என்ன தெரிய வருது என்றால், ஒரு மனிதன் நல்லவனா இருப்பதற்கும் கெட்டவனா மாறுவதற்கும் அவன் வாழும் சூழ்நிலை தான் காரணம். அதை நீங்களே ஒத்துக்கொண்டீர்கள். விஷ்வா வளர்ந்த சூழ்நிலை என்ன? அவன் குழந்தை பருவத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்பா அம்மா இல்ல, அவன் ஒரு அனாதை. அவனுக்கு அன்பு காட்ட அரவணைக்க யாருமே இல்ல. விஷ்வாக்கு முறையா வாழ்றதுக்கு வழிகாட்ட ஆள் இல்லாதனாலதான் தடம் புரந்து அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கான். விஷ்வா நல்லவன்னு நான் சொல்ல வரல. அதுக்காக அவன் திருத்த முடியாத கெட்டவனும் இல்ல. அவனுக்கு தேவை இப்ப திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். அதை தாங்கள் தர வேண்டும் என்று தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன். விஷ்வா திருந்துவதற்கு இந்த கோர்ட் ஏற்கனவே மூன்று முறை சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறது என்று நினைக்கிறேன். மூன்று முறையா? நான்கு முறையா? நான்கு முறை. அஞ்சு வாட்டிமா போய் சொல்றாங்க. எத்தனை தடவை சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது பிரச்சனை இல்ல. உண்மையான பிரச்சனை என்னவென்றால், அவன் மீது நம்பிக்கை இருக்கா இல்லையா என்பதுதான். நிச்சயமா எனக்கு இருக்கு. விஷ்வாக்கு நாலு தடவை இந்த கோர்ட் சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறது உண்மைதான். ஆனா இந்த முறை நீங்க தர வாய்ப்பு அவர் நிச்சயமா திருந்துவான. எனவே விஷ்வாவை பார்த்து விடுவிக்குமாறு இந்த கோர்ட்டுக்கு. இனிமேல் விஷ்வா எந்த குற்றங்களில் ஈடுபட்டாலும் கடுமையாக தண்டிக்கப்படுவார் என்று இந்த கோர்ட் நிச்சயிக்கிறது. பண்ண ஆரம்பிச்சாரு, நீ ஆரம்பி. எல்லாம் பென்ஷன் கேஸ் டா, காசு இருக்காதா? இவன் ஓகேயா? டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம். என்ன என்ன எவ்வளவு இருக்கு, எவ்வளவு இருக்கு? வெறும் பேப்பர் விசிங் கடமா இருக்கு. ஓம் பர்சா, தேங்க்யூ சார். இருந்த காசுக்கெல்லாம் வெறும் விளக்கணம் வாங்கி தலையில் தரவிட்டியா? நீங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு யாருக்காக வாதாடி கொண்டிருக்கிறீர்களோ அவர் அதை பொருட்படுத்துவதாய் எனக்கு தெரியவில்லை. எனவே இந்த முறை விஸ்வா 250 ரூபாய் அபராதம் கட்ட வேண்டும் என்று இந்த கோர்ட் தீர்மானிக்கிறது. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கோர்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்றேன்? அதுக்காக கதர் வேட்டி கதர் சட்டை போட்டு வர முடியுமா? என்ன எது சொன்னாலும் அதுக்கு ஒரு பதில் ரெடியா வச்சுக்கோ. ஜட்ஜி சொன்னது ஞாபகம்? இனிமே கோர்ட்டுக்கு வராம பாத்துக்க. ஆமா, பெரிய ஜட்ஜி சுத்தில ரெண்டு தட்டு தட்டு சிம்பிளா 250 ரூபாய் கட்டிட்டு போடான்ட்டாரு. அதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் எனக்கு தெரியும். கான்ஸ்டபிள கை நீட்டி அடிக்க தெரியுது, பீஸ் கொடுக்க அவ்வளவு ஃபீல் பண்றியா? உங்களுக்கு தெரியாது மேடம், அந்த போலீஸ் நம்ம கிட்டே மாமூல் கேக்குறான். முடியாதுன்னு சொன்னா கத்திய காட்டுறான் போலீஸ். சரி, என் புத்திய காட்டிட்ட சும்மா பஞ்சு நாலஞ்சு பஞ்சு பினிஷ். அப்புறம் உங்க ஃபீஸ் என்ன? உங்ககிட்ட நான் எனக்காவது ஃபீஸ் கேட்டிருக்கேனா? இருந்தாலும் எனக்காக நீங்க வளர் இருக்கீங்க. இதுக்கு மேல வேணான்னு சொன்னா கோச்சிப்ப, தன்மானக்கார வேற. உனக்கு ஃபைன் கட்டினது 250, என் ஃபீஸ் 150, மொத்தமா 400 ரூபாய் கொடு. தேங்க்ஸ் புஷ்பா. இனிமே இந்த அடி தடி கலாட்டெல்லாம் விட்டுட்டு நல்லவனா இருக்க பாரு. நல்லவன் நீ நினைச்சா உன்னால முடியும். பாய். என்ன விஷ்வா, நம்ம தன்மானம் அது இது வஞ்சிட்டு போகுது அப்படின்னா? அடிச்ச பைசால கோயந்தாச்சு, அதுக்கு பேர் தான் தன்மானம்னு நினைக்கிறேன். ஓஹோ, வருமானம் போனா அதுக்கு பேர் இந்த நாட்டுல தன்மானமா? அந்த அம்மா வாதாடுறதுக்கு ஒரு 200 ரூபாய் கொடுத்துருக்கலாம். ஆச்சிச்சி, அதான் ஓவர்றா. 100 ரூபாய் கொடுத்தா வாங்கிட்டு போயிட்டா கம்மனு. நம்ம அடிச்ச மனத்தை அடிச்சிருச்சாப்பா. விடுறா, பூலாந்தேவி கிட்டே 30,000 அடிச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம தான் என்னடா பிஸ்கோத்து. பாபா நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் விஷ்வா உண்மையிலே ஒரு நிரபராதி. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் ஒவ்வொரு மனிதனையும் குற்றவாளியாக்குகிறது. அதுவேதான் விஷ்வாவையும் ஆக்கியது. என்ன சந்தர்ப்பம் தெரியாதா? சிகரெட் குடிக்கிற சந்தர்ப்பத்துல தான் விஷ்வா டென்ஷன் ஆவா. அதுக்கே டென்ஷன் ஆகணும். அடா, சிகரெட் கிடைச்சு ஆஃப் கிடைக்கலனா மானமுள்ள மனுஷன் டென்ஷன் ஆக மாட்டானா? சரி, ஆஃப் கிடைச்சிட்டா அப்பவும் இவன் ஆஃப் அடிக்கும் போது பக்கத்துல ஒரு ஃபிகர் புல் அடிச்சா இவன் டென்ஷன் ஆக மாட்டானா? சும்மா ஜாலிக்கு பேசல பாப்பா, அதை போய் சீரியஸா? ஆனா உண்மையில இன்னைக்கு அந்த பத்மினி அம்மா பேசுற பேச்சுல மயங்கித்தான் அதுகிட்ட அடிச்ச பணத்தை அதுகிட்டே திருப்பி கொடுத்துட்டான். ஏன்ப்பா அந்த அம்மா வாங்குவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலையடா. ஆனா சூப்பர் ஆர்குமெண்ட் பண்ணுச்சுலாப்பா. ஏப்பா, அந்த அம்மா ஆர்குமெண்ட் மட்டுமா சூப்பர், ஆளும் கூட தான் சூப்பர். செம்ம கட்டப்பா, ஒரு அவருக்கு எவ்வளவு வாங்கும்? செக்கா வாங்குமா, கேஷா வாங்குமா? விட்டா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம் கேப்ப போல இருக்கு. ஆமா, எதுக்கு கேக்குறேன்? அட, ஆர்குமெண்ட்க்கு தான். ஐயோ, அதெல்லாம் நமக்கு தெரியாதுப்பா. ஏ விஸ்வா, ஆர்குமெண்ட்க்கு வெறும் பணம் மட்டும் தான் கொடுப்பியா இல்ல உங்களுக்குள்ள வேற ஏதாவது? என்ன சொன்ன? இனிமே அந்த அம்மா பத்தி ஏதாவது சொன்ன? மேதினிய வச்சுக்க.
மறுபடியும் விஸ்வா ஜாலி ஆயிட்டான். கேட்டற வேண்டிதான். என்ன கேட்க போற? இங்க எல்லாருக்கும் மோர் வேணும் விஸ்வா. சிரிச்சுட்டா. எங்க எல்லாருக்கும் பீர் வேணும் விஸ்வா. வாய் குடிப்பியா? ராயபுரம் குத்து குத்துங்கடா. மகாஜனங்களே, உங்களை வேப்பில் ஆழ்த்தும் வீர சாகசத்தை கண்டுகளியுங்கள். ஒரு சிறிய தீக்குச்சி உங்கள் விரலை சுட்டாலே உங்களால் தாங்க முடியுமா? ஆனால் இந்த இளைஞன் வயிற்று பிழைப்பிற்காக தன் உழம்பு முழுவதும் நெருப்பை பற்ற வைத்துக் கொண்டு இவ்வளவு உயரத்திலிருந்து குதித்து உங்களை வேப்பில் ஆழ்த்த போகின்றான். ஐயோ, ஆமா, 60 வயசுல வேஸ்டா இருக்கிறியே, இங்க வைக்க வேண்டியதான தீய. ஏன் பொண்டாடி போய் தீ வைக்கிறதானே? உன் பொண்ணை கட்டி வைங்க, உனக்கே வைக்கிறேன். என் பொண்ணு இவதான். என்ன விஸ்வா இப்படி பண்ணிட்டான்? ஏன்பா அவன் சொன்னா இவன் வர்றாமா? நல்லா ஏமாத்திட்டான்ப்பா. எவரையும் காணும் பாத்தியா? நேருக்கு நேரால மோதல்னு சொன்னானுங்க. மோதல் ஏரியாவாது அதானே? காலையில 5 மணிக்கு வாயில சுருட்டும் கையில சும்புமா உட்கார ஏரியா பாது. இங்க இருந்து ஆந்திரா வரைக்கும் அதானே? அவன் சொன்னா எங்களை கூட்டு வந்துடா. ஒரு பீர் வாங்கிட்டான ஆசை காட்டினாப்பா. அப்படியா? சரி சரி. ஏய், என்ன இத்தனை ட்ரெயின் வருது? நேரம் நல்ல நேரம். சர்ப்பு சர்ப்பு திரும்பாது. சர்ப்ப பாக்கணும். என்னன்னு சொல்லு. அது அவர்களுமே ரொம்ப ஓடி சொல்ல முடியாது. என்ன வேற சொல்ல வேணா முடியாதுடா. அதுக்கும் மேல மணிக்கூண்டுல இன்டர்நேஷனல் டைம் வச்சு செட் பண்ணிருக்கேன். இத்தனையும் விட்டு புட்டு தூங்குற புளிய சுரண்டி எழுப்பி டைம் கேக்குறிய. உனக்கு என்னடா தெனாவிட்டா? நிறுத்து நிறுத்து. கடப்புறத்தின் உற்சவமானே வயாகரா, அதோ வரா அதோ வரா. சமயம் எத்தனை? 9 10 11. என்னடா இப்படி வாசிக்கிறீங்க? நீங்க? என் பேரு ஓமனக்குட்டி யானா. என்னது கோமனக்குட்டி யானையா? யானைக்கு எப்படா கோமனம் கட்டுறது? சுமாரா, நீங்க ஊரு கேரளா, நீங்க பேரு ஓமனக்குட்டி, நீங்க நான் மோல் அல்லே? அதே. என்ன எதே? நீங்கள் எல்லாம் கூட்டுக்காரரானோ? இல்ல, நாங்க எல்லாம் பொரியல்காரங்க. பச்சை, நாங்கள் இவர 24 hours இவ்வளவுதானே இருக்கும். நீங்களுக்கு எந்த கெழுப்பு வேணுமெங்கில் ஒரு குரல் கொடுத்தா மதி. வாயில ஒரே மிதி. என்னடா ஏசியா நட்டு நினைப்பா? மோகன் லால் மம்முட்டி ரேஞ்சுக்கு பிலிம் காட்டுறீங்க. பச்சை, நீங்கள் விழிச்சாது ஞான் வரும். ஞான் வராதுடா. பொம்பளை மேட்டர்ல மாட்டினா வேன் வரும்டா, வேன் வரும். மாயக்கல்லான எனக்கு போதையில கூட சோமராஜ் எதுக்கிறதுக்கு தைரியம் இல்ல. நாளைக்கு என் பொண்ணாட்டு விதவி ஆயிட்டாலும் என் புள்ள குட்டி யார் பாத்துக்கிறது? புள்ள இவன் பாத்துக்குவான், குட்டி அவன் பாத்துக்கான். நான் பிஸியா இருக்கேன், நான் பாக்க மாட்டேன். நானே பாத்துக்கிறேன். நீங்க தினம் தினம் ரத்தத்தை வேறு செஞ்சு சம்பாதிக்கிறீங்களே, அந்த பணத்தை மாமன்கள் பேர்ல எவ்வளவு புடுங்கி போற தடுக்கிற இந்த போராட்டம். இது பாருங்க, இது பாருங்க. நம்ம பத்மனி வக்கீல் பேசி சோமராஜ் மேல புகார் ரெடி பண்ணிருக்கேன். தயவு செய்து ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்க. அந்த சோமராஜ் ஒருத்தர் இல்லாமே போயிடுவான். நாங்க கையெழுத்து போட்டுட்டா எங்க உசுருக்கு யாரு உத்தரவாதம்?
ஒரிசா போயில ஒரு லட்சம் பேர் செத்து போயிட்டான். அதுக்கு உத்தரவாதம் தரணுமா? அஞ்சு வருஷம் கேரண்டி தருவோம். அந்த சோப்ராஜுக்கு போய் தின தினம் செத்து பிடிக்கிறத விட அக்கிரமத்தை எடுத்து அன்னைக்கு செத்து போயிடும். மொத்தத்துல எங்களை சாகடிக்கிறதே குறியா இருக்கிறப்பா. இப்ப மட்டும் உயிரோட இருக்கீங்க, நடப்பட வாழ்ந்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சுயலம் பாக்காதீங்க. இனிமேல இந்த வாழ்க்கைக்கு முடிவு பண்ணுவீங்க. ஹாய் உனக்குப்பா. விஸ்வா ஏன் உட்காண்ட? வா முன்னல். ஆ பரவாயில்ல, நான் இங்க இருக்கேன். இவன் எதுக்கு எங்க வந்தா? ஏன் விஸ்வம் தெரியாதானே? ரக இருக்கானே சோப்ராஜுக்கு கூஜா துக்குறவன். ஏய் எங்க அண்ணன் பத்தி ஏதாவது பேசுன பொளந்துருவேன். சர்பே விஸ்வா அவங்க அண்ணன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான் பாத்தியா? பாசத்தை பத்தி நீ பேசாதரா. அஞ்சு ரூபா குடுக்கலன்னு இருக்க அவங்க அண்ணன் காதை கடிச்சவன்ல நீ. ஏய் பர்சனல் மேட்டர் ஃபீல் பண்ணாதடே. இப்டா இது ஒரு கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போடுங்க. அந்த சோப்ராஜ உண்டு இல்லனா கேக்கலாம். ப்ளீஸ் ஒரு கையெழுத்து. தயவு செய்து யாராவது கையெழுத்து போடுங்க. நான் போடுறேங்க. ஒரு கையெழுத்து. ஏய் அவினாஷ் உங்களுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு, உட்காரா. ஒரு ஏசி கூட இல்ல, இதெல்லாம் ஒரு வண்டி. என்ன சர்ப்பு ஆளைய பார்க்க முடியல, எங்க போயிட்டு வர? மாமா வீட்டுக்கு. புரியல? புரியலையே. பி டூ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வர. பத்து வைக்கிற வாயில அடுப்பாட பத்த வைப்பாங்க. தம்முதான் பத்த வைக்கிறேன். என்ன அடிச்சுட்டு குடுப்பா? என்ன கேட்ட? அடிச்சுட்டு குடுப்பான். இன்னொரு வாட்டி கேளு. அடிச்சுட்டு குடுப்பான். அடிச்சு குடுக்க சொன்ன. இதெல்லாம் நல்லா இல்ல. அப்ப குடுத்துரு. இத சொன்ன. போட போட ஒண்ணு தாங்க முடியல. இந்தாப்பா காசு. வர வர. என்ன சர்ப்பு பத்து ரூபா உத்தர எஸ்கே பாரு. ஏதாவது போட்டு குடுப்பா. நான் மீட்டர் காசு தான் குடுப்பேன், போட்டு கொடுக்க மாட்டேன். வரேன். அவனுக்கும் பல வருஷங்களா கனெக்ஷன் போட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். கேட்டா தானே இப்ப டென்ஷன் ஆகிறான் பாரு. வீட்டுக்கு போடா, இல்லட்டி சேகர் லாண்டரி கடைக்காரன் நைட் டியூட்டி பாப்பாடா. முனியம்மா எந்த பொருள் எடுத்தாலும் 2 ரூபா, எந்த பொருள் எடுத்தாலும் 2 ரூபா. சர்பே இவன் தான் சர்பே. ஏன்டா கடை போடணும் கேட்டதுக்கு சட்டை புடிங்கி வச்சிட்டான் சர்பே. மாமன் கொடுக்க மாட்டான் சர்பே. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஓபன் பண்ணிட்டான். பிளாஸ்டிக் சாமான் விக்கிற பிளாட்பாரம் கரடா இது. மாமூல கட்டிட்டு கடையை நடத்துடா. நான் எதுக்குப்பா மாமூல் கட்டணும்? மாமூலு கட்ட மாட்டியா? சட்டை போடுற. இந்த கடைக்கு ஏதுரா சற்று? என்ன உங்களுக்கு கேன போயிலா இருக்கியா? டேய் 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 சட்டருக்கு வெளியில தான்டா கடையே இருக்கு. வாய குடுத்து மானத்தை வாங்காதடா டேய். சரி பெண்ணு, இந்த சர்ப்ராஜ் கேக்குறேன், மாமூல் கட்ட முடியுமா முடியாதா? நான் அந்த சோப்ராஜுக்கே மாமூல் கொடுத்தது இல்ல. உன்ன மாதிரி சோப்லாங்கிக்கெல்லாம் மாமூல் கொடுக்க மாட்டேன்டா. என்ன விலை இதெல்லாம்? எதை எடுத்தாலும் 2 ரூபாடா. எதை எடுத்தாலுமா? ஏன்டா இத்தனை தடவை சொல்றது? எதை ஒண்ணு எடுத்துட்டு 2 ரூபா கொடுத்து தொலைஞ்சிட்டு போங்கடா. வரப்போ 2 ரூபா கொடுறா. இந்த 2 ரூபா. ஆமா எந்த பொருள் எடுக்க போற? கள்ளாப்பட்டி. கள்ளாப்பட்டி? நோ சவுண்ட். ஒழுங்கா மரியாதையா நியாயமா மாமூல் கிட்ட கொடுக்க வேண்டியதுடா. இப்ப பாரு, உன் வாயை வச்சே உன்ன மடக்கிட்டேன். டேய் அதுல என்ன கலெக்ஷன் இருக்கோ எடுத்துக்கங்கடா. சர்ப்பு உனக்கு ஏதாவது வேணடா, வச்சுக்கடா. பெரிய மனசுப்பா. இதோ பாடுறா கடைக்காரா, இன்னைக்கு ஒரு நாள் இந்த ஏரியாவில் நீ கடை போட்டுக்க. நாளைக்கு உன் கடையை இந்த ஏரியாவில பார்த்து மவனா உன் ஃபேமிலியே இருக்காது. மீறி இருந்தா என்ன நாள் சொல்ல? வெள்ளிக்கிழமை. வியாழக்கிழமை சொல்லிட்டு இருந்த. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. சும்மா நீ வேற. இன்னைக்கு காதலர் தினம்.
வேலண்டைன்ஸ் டே. அப்படின்னா என்ன தெரியுமா? காதலனும் காதலியும் சந்திக்கிற நாள், காதலி இல்லாதவன் புதுசா காதலி தேடுற நாள், காதலி சரியில்லைன்னா அவளை மாத்துற நாள், மொத்தத்துல ஒரு ஆணும் பெண்ணும் சந்திச்சு சந்தோஷமா பேசி சிரிக்கிற நாள். இன்னைக்கு பார்த்து உன் காதலியை சந்திக்காம இங்க வந்து தனியா உட்கார்ந்துருந்தீனா அதுக்கு என்ன அர்த்தம்? அவ கூட ஏதாவது கசமுசாவா, சண்டையா, இல்ல நாளைக்கு பாக்ஸிங்றதுக்காக நீ அவளை சந்திக்காம இங்க வந்து தனியா உட்கார்ந்துருக்கியா? அவ கொடுக்குற உற்சாகத்துல தான் நல்லா பாக்ஸிங் பண்ண முடியும். அது உனக்கு தெரியுமா? காதலி இஸ் தி சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி. எல்லாருக்கும் வெட்டி கொடு. ஒரு உரைக்குள்ள ரெண்டு கத்தி இருக்க கூடாது, இருக்க விடவும் மாட்டேன். சோப்ராஜ்க்கு அப்புறம் இந்த சர்ப்ராஜ் நிறுத்து. இது எல்லாத்தையும் நிறுத்து. 20 வருஷமா பிடிக்கிறேன், திடீர் நிறுத்த சொன்னா எப்படி நிறுத்துறது? சார் புண்பாடு சொன்னது இதே இல்ல, உன் ரவுடி சேத்த அதையும் நிறுத்த முடியாது. ஏன் நீ நிறுத்த சொன்னது என் ரவுடி சல்லையா? 50 பேர் வீட்டுல ஏறியா அனுப்பியா? என்ன சொல்ற? ஆமா, சைதாப்பட்டில 25 வீடு, தண்டியார்பட்டில 25 வீடு. இவருக்கு இத்தனை சின்ன வீடா? என்ன சைதாப்பட்டில 25 வீடு செயல் எடுக்க விட்டுருக்கேன், தண்டியார்பட்டில 25 வீடு பிக் பை அடிக்க விட்டுருக்கேன். இதை நிறுத்தினா, என் ரவுடி சித்த நிறுத்தினா அத்தனை குடும்பம் நடுத்தலையா? பசி பட்டினி நிறுத்தித்தான் ஆகணும். முடியாது, நிறுத்தணும்டா. நீ அவங்க நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். யார நிறுத்த சொல்ற? எதை நிறுத்த சொல்ற? கார்பரேஷன் பஸ் ரோடெல்லாம் புகைய கட்டிட்டு போகுது, அதை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். குப்பலாரி ஒரு இடத்துல குப்பையெல்லாம் அள்ளி ஊரெல்லாம் தூக்கிட்டு போகுது, அதை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். அறுப்பு கொலாடியில பொம்பளைங்க குடிக்கிற தண்ணிக்கு சண்டை போறாங்களே, அதை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். இதெல்லாம் நிறுத்த முடியாதுடா. ஏன்னா இதெல்லாம் தமிழ்நாட்டோட கலாச்சாரம்டா, கலாச்சாரம். ஆனா நீ நிறுத்தணும். முடியாது. வப்பேன். எதை வப்பேன்? நிறுத்த வப்பேன்டா. என் சவாலை ஏத்துக்கிறியா நீ? என்ன சவால்? பல்லால மூக்க கடிப்பியா? நிறுத்தா. இதெல்லாம் ஏற்கனவே பிஎஸ் வீரப்பா நம்பியார் எல்லாம் சிரிச்சு முடிச்சிட்டாங்கடா. பல்லால மூக்க கடிப்பியா? யார் மூக்க கடிக்கணும்? ஓம் பல்லால ஓம் மூக்க. என் தோல்விய நான் ஒத்துக்கிறேன், என்னால முடியல. அதே மாதிரி உன் பல்லால மூக்க கடிச்சிக்கேனா இன்னையோட சின்ன விஷயத்தையெல்லாம் நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. என்னோட சிஷ்யன் சொத்தையே பண்ணுவான். சொத்த வித்தைய செஞ்சு சவால்ல ஜெயிச்சு காட்டுறா. சொத்த பல்லால மூக்க கடிச்சு காட்டுறான். போதும், வாழ உரையில போடு. ஒரே ஒரு வார்த்தையில மாத்திட்டியப்பா. நீங்க எல்லாம் அண்ணாச்சி பேருன்னு கேட்டீங்க இல்லையா? ஆமா, வாங்கடா.